ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்ச பதிவாக தான் இது இருக்கும். ஏன் அப்படின்னா, 1 வீக் ஆச்சு நான் வீடியோ கொடுத்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, போன வாரம் வியாழக்கிழமை நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்தேன். அதிலிருந்து இந்த வாரம் வியாழக்கிழமையே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு நான் வீடியோ கொடுத்தேன். இந்த 8 நாள் ஏன் வீடியோ கொடுக்கலன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில், அக்கா என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. உங்களுடைய வீடியோ பார்க்காம, உங்களுடைய குரலை கேட்காம எங்களுக்கு நாள் நகலவே மாட்டேங்குதுக்கா அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அக்கா லைவ் வாங்கக்கா, வீடியோ கொடுங்கக்கான்னு தினமுமே கமெண்ட்ஸு. நான் யாருக்கும் ரிப்ளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, அக்காவுடைய சம்பந்தி வந்து தவறிட்டாங்க, இன்னொன்று எனக்கும் அவங்க சம்பந்தி தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 வீக் ஊரில் இருந்துட்டு இன்றைக்கி காலையில் தான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். இந்த ஒரு வாரமாக நம்மளுடைய வீடு இந்த மலையில் எப்படி களை இழந்து போய் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடை எப்போதும் போல் மங்களகரமாக எனக்கு இருந்தால் தான் பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரி நான் மாற்றினேன். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வியாழக்கிழமை காலையில் கோலம் போட்டது, ரொம்ப அழகாக மங்களகரமாக கோலம்லாம் போட்டோம். அன்றைக்கி வந்து சூப்பராக வீடியோலாம் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா, இந்த ஒரு வாரமாக மழையில் குப்பை கஜ கஜன்னு வீடே பார்த்தா நல்லாவே இல்லை. நம்ம வாசல் எப்போதுமே மங்களகரமாக பார்த்துட்டு இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வச்சு விட்டு போன செடிகள் எல்லாமே நல்லா அந்த மழைக்கு தரைஞ்சி சூப்பராக இருந்திருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி செடி. இது வந்து வாசலுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இது முத முதல்ல பூக்கிற பூவை விநாயகருக்கு வைக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் வந்து வைக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. வந்து பார்க்குறப்போ அது பூத்து வந்து கீழே கொட்டி இருந்தது. அதை பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இது வந்து நான் தொட்டியில் வச்சு வளர்க்குற செடி. என்னோடய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மரமாகவே இருக்கும். அப்படியே காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா வாசல் ஃபுல்லாக பூவாக கொட்டி கிடக்கும். ஆனால் இது தொட்டியில் வச்சு நான் வளர்க்குறதுனால, இது பூக்குமோ பூக்காதோ இல்லை மரமாக வருமோ இப்படியெல்லாம் ஒரு யோசனையிலே வச்சு வளர்த்திட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து பார்க்கும்போது நிறைய கிளைகள் வச்சு, நிறைய மொட்டுக்கள் வச்சு பூத்து இது கீழே கொட்டியிருந்தது. அதை பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, மொட்டுமே வச்சுருந்தது. இந்த பவளமல்லி பூச்செடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ இந்த பவளமல்லி பூ. அதே போல் லட்சுமி தாயாருக்கும் உகந்த பூ. அதனால் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வச்சு வளர்த்திட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வெத்தலை செடியெல்லாம் நல்லா தளைஞ்சிருந்தது. மேல் வீட்டு பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வெடியெல்லாம் போட்டு நிறைய குப்பைகள்லாம் இருந்தது. சரி, அதெல்லாமே கூட்டி எல்லாம் நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். அதே போல் பக்கெட்டில் வச்சுருந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தளைஞ்சிருந்தது. இந்த மலைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் வந்து நம்ம செடிகளை பார்க்காம ஒரு நாள் வந்து பார்க்குறப்போ அது நல்லா தளைஞ்சிருக்கிறத பார்க்குறப்பே ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தானே. நம்ம அந்த செடிகளை தினமும் பார்க்குறப்போ அந்த செடிகளுடைய வளர்ச்சி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, நம்ம அதை தினமுமே பார்த்துட்ருப்போம், அதனால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாரம் கழித்து பார்க்குறப்போ அது வளர்ந்துருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெளியில் உள்ள மேட்டெல்லாம் எடுத்து தட்டிட்டு, எல்லாம் தண்ணியாக இருந்தது முன்னாடி போட்ட மேட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு வெயிலில் போட்டுட்டு வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே வந்து அப்படியே விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி அப்படியே எப்படி வச்சுட்டு போனோம் அப்படியே இருந்தது. இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் அன்றைக்கி தான் வச்சேன், அதனால் அதுவே நல்லா தளைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சாமி செல்ஃபெல்லாம் பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அன்றைக்கி தீபம் விளக்கிட்டு அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் கொடுத்தேன் இல்லையா, அதாவது 1 மந்த் ஆனாலும் இந்த தீபம் வந்து புதுசு போல் நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நான் விளக்கி வச்சுட்டு போன உடனே, ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறக்கு வேண்டி வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனதெல்லாம் அதாவது அங்கங்கே இருக்குது. இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் வியாழக்கிழமை தான் நான் வச்சு விட்டுட்டு போனேன், தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு போனேன். இப்போ அதெல்லாம் வேர் பிடிச்சி அங்கங்கே நல்லா தளைஞ்சிருந்தது. அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா 11:30 மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து இந்த வாசல் கூட்டாமல், வாசல் தெளிக்காமல், வாசலில் கோலம் இல்லாமல் இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கலை. இந்த உருளியில் போட்ட பூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அழுகி போய் அப்படியே ஒரு மாதிரி வாசலே பார்க்கவே முடியல. அதே போல் துளசி செடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப களை இழந்து போய் அந்த இடமே வந்து
சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஃபுல்லாக மணநல்லா அந்த துளசி செடியில் உள்ள மண்ணெல்லாம் எல்லா பக்கமும் தெரிச்சிட்டு அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடிகளில் வந்து முன்னாடி வந்து லக்ஷ்மிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி செடி வச்சு விட்ருந்தேன். அது வந்து அந்த குச்சி வந்து காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யதார்த்தமாக ஒடிச்சாந்து வச்சேன், இது வளருமோ வளராதோ அப்படின்ட்டு வந்து பார்க்குறப்போ அதுவுமே நல்லா துளிர் விட்டு தலைஞ்சிருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் காஞ்சி போனதை பறித்து போட்டுட்டு இப்போ அந்த செடியை நம்ம அப்படியே வளர்த்துக்கலாம். இப்படி வந்து துளசி மரத்துக்கு பக்கத்தில் மருதாணி செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த மருதாணி செடியெல்லாம் லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணெல்லாம் அப்படியே படிஞ்சு போய் கூட்டினா கூட போகவே இல்லை. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வீக் ஆச்சு இல்லையா, போட்ட கோலம் கஜ கஜன்னு மண் குப்பை எல்லாமே வந்து நல்லாவே இல்லை. அப்படியே கூட்டி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா அது போக அதில் வல்லாரக்கீரையுடைய வேரெல்லாம் பதிச்சு விட்டுருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன இலைகளாக வந்து தலைஞ்சிருந்தது. அதே போல் வெத்தலை கொடியுமே நல்ல நிறைய கிளைகள் விட்டு வந்திருந்தது. அப்புறம் நம்ம தொட்டியில் வச்சுருந்த பாவக்காய் செடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய் பிஞ்சு விட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்குது. நிறைய வந்து கிளைகள் விட்டு அப்படியே தலைஞ்சிருக்குது பாவக்காய் செடின்னு. இப்படி செடி வளர்ந்ததை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டி எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணுவோம். எல்லோரும் தீபாவளிக்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நானும் இன்னும் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த வருஷம் அது என்ன தீபாவளி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பசங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு எடுத்து தானே ஆகணும்னு அதெல்லாம் எதுவும் பண்ணலை, பண்ணணும். நீங்கள்லாம் வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஏதாச்சும் உங்கள் கூடலாம் பேசி அப்படி இருந்துமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருந்தது. அக்கா வீடியோ கொடுங்கக்கா, உங்களுடைய குரலை கேட்டால் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மோடாக இருக்கும்க்கா, வீடியோ கொடுங்க, உங்கள் வீடியோஸ் பழைய வீடியோஸை பார்த்துட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. வீடியோ கொடுக்க முடியாத சூழ்நிலை தான். நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணேன், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் மட்டும் போட்டு விட்டேன். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்ததுனால முடியல. சரி 1 வீக் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருந்துட்டேன். அதனால தான் வந்து வீடியோ கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வெளியில் வச்சுருந்த செடிகள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செடியுமே சூப்பராக தலைஞ்சிருந்தது. இது வந்து அந்த செவ்வந்திப்பூ செடி, மஞ்சப்பூ இருக்குல்ல அதோட செடி, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொட்டு விட்டு தலைஞ்சிருந்தது. அப்படியே எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு குப்பையெல்லாம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக கழுவிட்டு அந்த உருளி எல்லாமே வந்து தேய்ச்சி சுத்தமாக கழுவிடலாம். ஏன்னா உருளியிலெல்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப மங்களகரமாக வச்சுருப்பேன் தானே. என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாத மாதிரி இருந்தது. அந்த பூவு போட்டதெல்லாம் அப்படியே அழுகி போயிட்டு அது ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எப்போதும் போல் 11 மணிக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய வாசல் எப்போதும் இப்படி தான், ஏன்னா அது வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு நம்ம வாசல்னால் அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு திருப்பி நான் வந்து எப்போதும் நம்ம வீடு எப்படி இருக்குமோ அப்படி நான் கொண்டு வந்திருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னாகுது அப்படின்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய மண் எல்லாமே இந்த சைடு தெரிக்கிறதுனால ஃபுல்லாமே எல்லாம் துளசி மாடை ஃபுல்லாக மண் அப்படியே ஒரு மாதிரி படிஞ்சு போய் அழுக்கு படிஞ்சு போய் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் தேய்ச்சி கம்ப்ளீட்டாக கழுவி விட்டாச்சு. இனிமேல் நம்ம சேனலில் தினமுமே வந்து வீடியோ வரும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் இந்த வீடியோவெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய லைக்கையும் எங்களுக்கு கொடுங்க. இப்போ அப்படியே வந்து உருளியை வந்து நல்லா சுத்தமாக கழுவிடலாம். அந்த மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சதெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி காஞ்சி போய் நல்லாவே இல்லை. அதனால எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு அந்த பூவெல்லாம் அழுகி போயிருந்தது இல்லையா, அதெல்லாமே வந்து உள்ளெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சேன். துளசி மாடை கழுவியாச்சு, யானையெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு அதே போல் குட்டி துளசி மாடை இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்தா ஃபுல்லாக அப்படியே மண் அப்படியே தெரித்து
அந்த கலரே தெரியாத அளவுக்கு இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் இப்போ சூப்பராக பழைய மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் தீபாவளிக்கு வந்து ரொம்ப சேஃபாக பத்திரமா இருங்க. ஏன்னா வந்து வெடி போடலாம், குழந்தைங்கள்லாம் வெடி போட்டாங்க அப்படின்னா கூட பக்கத்துலேயே இருங்க. வெடி போடும்போது பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் செப்பல் போட்டு விடுங்க காலில். ஏன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வெடியோட அந்த வெளிச்சமும் ஒளியும் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. அந்த டயத்தில் அவங்க வந்து மறந்துடுவாங்க. கீழே கால் வைக்கிறதெல்லாம் ஓடி ஓடி எல்லாம் எடுக்கிறப்போ கீழே வந்து அந்த கம்பி மத்தாப்பெல்லாம் கிடந்தது அப்படின்னா காலில் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் வந்து எப்போதுமே வந்து குழந்தைங்களை வந்து வெளியே அனுப்பும்போதோ வெடி போடும்போதோ கண்டிப்பாக வந்து செப்பல் போட்டுட்டு போக சொல்லி சொல்லுங்கள். செப்பல் போட்டு விடுங்க கம்பல்சரி. அதே போல் வெடி வெடிக்கும்போது பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. கம்பி மத்தாப்பெல்லாம் வந்து பொருதி முடித்ததுக்கப்புறம் அந்த பக்கெட்டுக்குள்ளேயே போட சொல்லுங்கள். அப்பப்போ கூட்டி சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து வெடிகள்லாம் போட்டோம் அப்படின்னா அதில் தீயெல்லாம் இருந்தால் தெரியாது. குழந்தைங்களை வந்து ரொம்ப சேஃபாக பத்திரமாக வச்சுக்கோங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போதும் போல் நல்லா அழகாக மங்களகரமாக கோலம் போட்டுக்கலாம். லேட்டானதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டு விட்டேன். வாசல் மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா காக்கா குருவிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். இன்னொன்று மலையில் வந்து வச்சாலுமே எல்லாம் ஊறிடுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு போனது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதோட ஃபுல்லாக எல்லாத்துலேயும் தண்ணி அப்படியே நின்னது. அதெல்லாம் ஊற்றிட்டு கழுவிட்டு அவங்களுக்கு எப்போதும் போல் அரிசி எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் தண்ணி பிடிக்கிறதில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதெல்லாம் ஒரு மன சந்தோஷம், மன திருப்திங்க. அதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தா தான் அதோட சந்தோஷம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் சின்ன 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 புண்ணியம் தான் நம்மளுக்கு. அதனால் வந்து அதெல்லாம் தொடர்ந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்திரிச்ச உடனே இப்படி வாசல் தெளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து காக்கா குருவிகளுக்கு அரிசி தண்ணியெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். இன்னொன்று பார்த்தா ஒரு புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு உயிர்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து அது. ஏன்னா எனக்கு வந்து எங்கே போனாலும் வந்து நினைவுக்கு வர்றது செடிகளும் இந்த காக்கா குருவியும் தான் நினைவுக்கு வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்கள்லாம் இல்லை, அதுக்கு வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா. அதனால் வந்து ஐயோ வந்துட்டு போகுமோ, வந்து பார்த்துட்டு போயிருக்குமோ, உணவு இல்லாமல் இருந்திருக்குமோ, இப்படியெல்லாம் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். எங்கேயாவது போய் ரொம்ப நாள் இருந்துட்டு அப்படின்னா அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அதைத்தான் பார்த்தேன். அதை அரிசியெல்லாம் சாப்பிட்டுருச்சா அப்படின்ட்டு அதே போல் எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ரெம்பி ரெம்பி அப்படியே நின்றுது. அப்புறம் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாசலை கழுவி விட்டவுடனே அரிசியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போடவே ஆரம்பித்தேன். இப்போ கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரொம்ப அழகாக மங்களகரமாக நம்மளுடைய வாசல் எப்போதும் போலே கொண்டு வந்துட்டேன். இப்போ தான் ஒரு மன திருப்தி இருக்குது, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும். இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம எங்கேயிருந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜன்னலை தான் திறக்கணும். அப்படின்னா உள்ளே ஏதாவது ஒரு கெட்ட எனர்ஜி இருந்தால் கூட அது அப்படியே வெளியில் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு பின் கதவு இருந்ததுன்னா நம்ம கதவு திறக்கலாம். பின் கதவு இல்லாதவங்க ஃபஸ்ட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து செய்யலாம். இப்போ அழகாக கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உருளி வந்து அலங்காரம் பண்ணலான்னு நம்ம வீட்டில் பூத்த ரோஸை பறிச்சுட்டு அதை போட்டுட்டு சுற்றி செவந்திப்பூ வந்து வச்சு விட்டுட்டேன். இப்போ கோலம் போட்டேன். ஆனால் நம்ம எப்போதுமே பார்ட்ரு கொடுப்போம் இல்லையா, அதை நான் வந்து கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன். அப்புறம் அதுவுமே வந்து மனசு ஏற்றுக்கல அதுக்காக. அதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து பார்ட்ரு போட்டேன். இப்போ அப்படியே நம்மளுடைய வாசல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக மங்களகரமாக ஆயிடுச்சு. சிம்பிளான ஒரு கோலம்தான். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாசல் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. எனக்கும் அப்படி தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உள்ள அந்த வெத்தலை கொடியிலெல்லாம் நிறைய இலைகள்லாம் வந்திருந்தது. அந்த வெத்தலை இலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது. அதை பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலில் இந்த மாதிரி வெத்தலை இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நானும் அப்படி தான் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேன். இப்போ அப்படியே நம்மளுடைய வாசல் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமாக இருக்குது இல்லையா? அப்படியே பார்த்தாவே ஒரு என்ன சொல்கிறது, தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் நிலையாக குடியிருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாசலை பார்த்தாவே அப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வாசலை வச்சுக்கணும். பழகாக வந்து வாசலில் கோலமெல்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ இந்த ஒரு வாரமாக வந்து பூட்டியிருந்த வீடு நல்லாவே இல்லை. இருந்தாலுமே வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளை மாதிரியெல்லாம் பராமரிக்க மாட்டாங்க இல்லையா? கரெக்டாக வேலைக்கு போக வர அதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து டைம் பத்தாது, ரொம்ப டயர்டாயிருவாங்க. அதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா அந்த வேலைகள்லாம் செஞ்சு வைப்பாங்க. நான் வந்து சில டைம்லாம் சொல்கிறதில்ல பாவம், அவங்களே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தமெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா அழகாக மங்களகரமாக வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிராணி வந்து எப்போதுமே ஏற்றி வச்சுருங்க. தீபம் ஏற்றுறமோ இல்லையோ இந்த சாம்பிராணியை வந்து வீடு ஃபுல்லாக காட்டி விட்டுருங்க. அப்போது அந்த வீடே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வீக மனமாக ஆகிடும். வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கே நம்மளுக்கே வந்து பிடிக்கும். நல்லா அதாவது பூட்டி இருக்க வீட்டுக்குள்ளே என்ன ஒரு ஸ்மெல் இருக்கும், நம்ம வந்து திறந்திருந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் தானே. அது மாதிரி இந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அப்போ கெட்ட வாசனைகள்லாம் வரும். அதனால் நல்லா எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக மங்களகரமாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இது மாதிரி சாம்பிராணி வச்சு எல்லா பக்கமும் காட்டி விட்டுருங்க. இப்போ நான் வந்து இந்த கப் சாம்பிராணி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம் அதை சேர்த்துட்டு அப்படியே அது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அது ரெண்டுமே சேர்ந்து அப்படியே புகையிறப்போ அப்படியே வீடு ஃபுல்லாக பரவும் அந்த புகை. அப்போ ஒரு தெய்வீகமான வீடு ஃபுல்லாகவுமே கலந்துடும். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.